ஆயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தொன்று உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தனது இறுதி அறிக்கையை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவிடம் கையளித்துள்ளது இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து குறித்த அறிக்கை ஆணைக்குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜனக் டி சில்வா உள்ளிட்ட உறுப்பினர்களினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இலங்கையின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட கோட்டபய ராஜபக்ஷ ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள ஆணிக்குழு ஒன்றை கடந்த வருடம் ஸ்தாபித்திருந்தார் இந்த ஆணைக்குழுவில் கடந்த காலங்களில் பல்வேறு சாட்சிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதோடு சாட்சிகளை அடிப்படையாக கொண்டு சில கைதிகளும் இடம்பெற்றன இந்த நிலையில் இந்த விசாரணை ஆடைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையிலேயே தற்போது இதன் அறிக்கை ஜனாதிபதி